ஞானமே வடிவான வயலூர் வள்ளல் தந்தைவேல் கருணையினாலே மெய்யன்பர்களே, இன்றைய தினம் விநாயக சதுர்த்தி. மதுரை மீனாட்சி மக்களின் மகிழ்ச்சி, மதுரை மீனாட்சி மக்களின் மகிழ்ச்சி. மெய்யன்பர்களே, மதுரை என்றாலே ஒரு சிறப்பு உண்டு. அது என்ன என்று சொன்னால், மீனாட்சியினுடைய ஆட்சி என்பதனால் அந்த சிறப்பு. மீன் ப்ளஸ் ஆட்சி. மெய்யன்பர்களே, இந்த உலகிலே சிங்கம், கரடி, புலி, நாய், நரிகள், ஜீவராசிகள், மனிதர்கள் உட்பட அனைவரும் தூங்குவார்கள். ஆனால் தூங்காத ஒரு ஜீவன் ஒன்று, அதுதான் மீன். அர்த்தராத்திரியிலே கண்ணாடி வீட்டிலே வைத்திருந்தால் அந்த மீன் நீந்து கொண்டே இருக்கும், மீன் தூங்குவதில்லை. ஆகவே மெய்யன்பர்களே, மீனை போன்ற கண்ணை உடைய மதுரையினுடைய மீன் ப்ளஸ் ஆட்சி, மீனாட்சியினுடைய அந்த அருள் வாழிக்கக்கூடிய இந்த மதுரையிலே, மாமதுரையிலே மதுரை மீனாட்சி மக்களின் மகிழ்ச்சி என்ற இந்த தொடரிலே அடியேன் விநாயக பெருமை என்ற, விநாயகரின் பெருமை என்ற இந்த நிகழ்ச்சியை, சிற்றுரையை பேசுகிறேன். மெய்யன்பர்களே, கைத்தல நீரை கனி அப்பமுடவல் போரி கற்பிக காரி மோகன் அடிப்பேனி கட்டிடும் ஆடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மாறன் மகன் மற்பொருள் திரள் போய மத ஜானை மத்தள வாயிரனை உச்சமில் பூதல்வனை மட்டவிழ் மல்லர் கோடு பனிதேனே முத்தமிழாடைவினை முற்படுகிறதன் உப்புறம் எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உதயதம் அச்சது போடு செய்த அதி தீர அத்து எருதுகோடு சுப்பிரமணிபடு அப்புண மதனிட இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனம் அருள் பெருமாளே மெய்யன்பர்களே, விநாயகப் பெருமான் இல்லாத இடமில்லை. இந்தியாவிலே விநாயகப் பெருமான் உண்டு, அமெரிக்காவிலே விநாயகப் பெருமான் உண்டு, சிங்கப்பூர், ஜப்பான், இப்படி உலகமெல்லாம் இணைந்திருக்கிறது விநாயகப் பெருமான். மூளை முழுக்கெல்லாம் விநாயகப் பெருமான். ஆற்றங்கரை ஓரத்திலே அரசமர நிலையிலே வீற்றிருக்கும் விளையார் வினைகள் தீர்க்கும் விளையார் என்று பாடுகிறார்கள். அருகநாத பெருமான் தன்னுடைய திருப்புகளிலே விநாயகப் பெருமானை பற்றி கைத்தல நிறகணிய பாடினார். ஆகவே மெய்யன்பர்களே, விநாயகப் பெருமானுடைய பெருமையை சொல்லி முடியாது. அடியேன் ஏதோ சில ரெண்டு கருத்துக்களை மட்டும் இந்த மதுரை மீனாட்சி மக்களின் மகிழ்ச்சி இதன் வாயிலாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விநாயகப் பெருமானுடைய தோற்றம் என்ன? விநாயகப் பெருமானுடைய அவதாரம் என்ன? மெய்யன்பர்களே, திருக்கழமையிலே 7 கோடி மந்திர சிற்ப மண்டபங்கள் இருந்தன. அதிலே சமஷ்டி பிரணவம், விமஷ்டி பிரணவம் என்ற 2 மந்திரமலைகள் இருந்தன. அதை பார்வதியும் சிவனும் நோக்க அந்த சமஷ்டி பிரணவம், விமஷ்டி பிரணவம் ஒன்றை ஒன்று மறுவ அந்த ஒளிப்பிளவிலிருந்து விநாயகப் பெருமான் அவதரித்தான் என்பது விநாயகருடைய புராணம். ஆகவே மெய்யன்பர்களே, விநாயகருடைய அந்த தோற்றத்தினுடைய நிலை என்ன? அதாவது மெய்யன்பர்களே, விநாயகனுக்கு ஒரு பேருண்டு, கணபதி. மானித கணம், பூதகணம், தேவகணம்,
இந்த மூன்று கணங்களுக்கும் அதிபதியாக இருப்பதால் கணபதி என்று பெயர், கணபதி என்று பெயர். மெய்யன்பர்களே, விநாயகனுடைய உருவம் மிருகத்தலை, யானையுடைய தலை, இடைக்கு மேலே தேவ உடம்பு, இடைக்கு கீழே பூத உடம்பு, ஆக மூன்று கணங்களுக்கும் அதிபதியாக இருப்பதால் விநாயகனை கணபதி, கணங்களுக்கு அதிபதி என்று அழைத்தார்கள்.